இன்னைக்கு தினம் பத்து தகவல்கள் நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இரும்பு காலம் இருக்கு இல்லையா, ஸோ இரும்பு காலத்துடைய காலம் என்ன? செகண்ட் க்வெஸ்சன், பொருந்தல் அப்படின்றது எந்த மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு? தேர்ட் க்வெஸ்சன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் இதோடைய இயர் பார்க்க போகிறோம். நேஷனல் மில்க் டே அப்படின்றது என்னைக்கு நம்ம அனுசரிச்சிருக்கோம்? குமாரகுப்தர் அப்படின்றவருடைய பட்டப்பெயர் என்ன? சரி, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இரும்பு காலம் அதோடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொது ஆண்டுக்கு முன் அப்படின்றதுல 1300 இருந்து, ஸோ இதிலிருந்து பொது ஆண்டுக்கு முன் 500 வரைக்கும், ஸோ ரெண்டுமே வந்து ஆண்டுக்கு முன் தான், பொது ஆண்டுக்கு முன் தான். வருஷம் மட்டும் பார்த்தோம்னா 1300 500 வரைக்கும். இப்போ பொருந்தல் அப்படின்ற மாவட்டம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கான ஆன்சர் திண்டுக்கல். எங்கே இருக்குது? திண்டுக்கல்ல இருக்குது. தேர்ட் க்வெஸ்சன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்றதுடைய வருஷம் வந்து 2004. ஃபோர்த் க்வெஸ்சன், நேஷனல் மில்க் டே அப்படின்றது நவம்பர் 26. ஃபிஃப்த் க்வெஸ்சன், குமாரகுப்தர் அவருடைய பட்டப்பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சக்ராதித்யர். சக்ராதித்யர் இதுதான் இவருடைய பட்டப்பேர். ஸோ இந்த நேம்ஸ்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா அது நமக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து யாருடைய நிக் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குமாரகுப்தருடைய நிக் நேம். இப்போ அடுத்தது சிக்ஸ்த் க்வெஸ்சன், கன்னௌசி போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், அதாவது யூபிஎஸ்சி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வரக்கூடிய அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்றது எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க? எயித் க்வெஸ்சன், மெக்ராலி இரும்புத்தூண் அப்படின்றது யாருடைய பற்றியது? ஸோ யாரை பற்றியது? நில அதிர்வு இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பெயர் என்ன? டென்த் க்வெஸ்சன், உலக ஆஸ்துமா தினம் என்றைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்கு? சரி, இப்போ சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கன்னௌசி போர் அப்படின்றது 1540. இப்போ அடுத்தது அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், அதாவது யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடியது எந்த ஆர்டிக்கலில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 316. எயித்து க்வெஸ்சன், மெக்ராலி இரும்புத்தூண் அப்படின்றது இரண்டாம் சந்திரகுப்தர் யாரை பற்றியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இரண்டாம் சந்திர குப்தர். அலகாபாத் தூண் அப்படின்றவர் தான் வந்து வேற. ஸோ மெஹ்ராலி இரும்பு தூண் அப்படின்றது தான் இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ நில அதிர்வு பற்றின படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நில அதிர்வியல். அதை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் என்னது? நில அதிர்வியல். இது இங்கிலீஷில் வந்து சீஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டென்த்து க்வெஸ்சன், உலக ஆஸ்மா தினம் வந்து என்னைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, May 5. ஸோ இன்றைக்கி நம்ம 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு புது 10 க்வெஸ்சன்ஸோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.